மணிரத்னம் மீது பயங்கர மரியாதை வச்சிருக்க ஒரு சிம்பு, அதுல மாற்று கருத்தை கிடையாது. அதே நேரத்துல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்ட எல்லாத்துக்கும் கெஸ்ட் ரோல் எல்லாம் வந்து பண்ணிட மாட்டாங்க யாரும். இது எனக்கான படம் இல்ல, என் ரசிகர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, அதனால நான் இந்த போர்ஷன்ல நடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டேன். ஆத்தென்டிகேட்டடா கிடைத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் கேரியர்லயே ஒரு நடிகர் இந்த நாயின்னா அவர் சொன்ன கதாபாத்திரம் நடிக்க மாட்டேன்னு வெளியில போன பிறகு திருப்பி வா உனக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சிம்புக்காக கதையே மாத்தி எழுதின வரலாறு இனிமே கிடையாது. மாதிரி ஆட்களை நடிக்கலாமே அப்படின் கூட நீங்க நினைக்கலாம், இல்ல ஆடியன்ஸ் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு ஃபிளாஷ்பேக், சிம்பு கமிட் ஆன உடனே ஜெயம்ரே வெளியிட்டார். சிம்பு கமிட் ஆன உடனே துல்கர் இன்னங்க அது புரியு உகார பணமள உள்ள கதையா? மணிரத்னம் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவம். நீங்க சொல்ற துல்கரோ சரி இல்லைனா வந்து ஜெயம் ரவியும் சரி, அவங்க மணிரத்னத்துக்கு கூட்டப்பட்ட தேதிகள், அந்த தேதிகளை மணிரத்னம் சரியா பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்ல. வேற யாரும் பெருசா சொல்ற மாதிரி மேக்கப் மாத்திக்கிறதுல மறுவச்சுட்டு நான் மார்வெல்ஸ்ல வந்து சொல்றால்தான் உண்டு. அவர் படத்தை மதிக்கல, தயாரிப்பாளர் மதிக்கல, ஒரு பட நிறுவனம் வந்து விட்டுட்டு அம்போன்னு தெருவில் விட்டுட்டு பைக்கு தூக்கி ஊர் ஊரா சுத்த போயிட்டார். எல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கை அப்ரஹாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. கமல்ஹாசனோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப், இது மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப். இந்த படத்துக்கும் சரி காஸ்டிங்லேயே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ஆரம்பத்தில் ஜெயம் ரவி இருந்தாங்க, துல்கர் சல்மான் வந்தாங்க, இப்போ வந்துட்டு எஸ்டிஆர் இருக்கிறாங்க, இப்போ அசோக் செல்வன் தான் பேசிட்டு இருக்காங்க. மணிரத்னம் அவர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு காஸ்ட்னா அதை டிசைட் பண்ணிட்டு படம் ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு எதனால சார் சிம்புனால தான் வெளியில் போயிட்டாங்கன்ற பேச்செல்லாம் வருது, இதை பற்றி உண்மை நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு ப்ராபகாண்டாவாக இருக்குது. என்னென்னா எல்லாத்துக்கும் இழிச்சு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்வாங்க. என்ன நடந்தாலும் போயிட்டு வந்து இன்னொருத்தர் மேல பழி போடுறது, இதனாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. நீங்க உங்க கேள்வியிலேயே சொன்னீங்க வந்து மணிரத்னம் படத்துல காஸ்டிங் பிரச்சனையே இருக்காது, ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்படியே படத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டமா தான் போவாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டா மாறின பிறகு மணிரத்னமும் ஒரு இயக்குனர், பிரம்மாண்ட இயக்குனர், பெரிய இயக்குனர், மதிக்கத்தக்க இயக்குனர், அதுல மாற்றமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவ அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டார் காஸ்டினுடைய அந்த காலம் ஒரு இயக்குனருக்காக காத்து கிடந்தது வெயிட் பண்ண அப்படிலாம் இப்ப இல்ல. எல்லாம் அவங்கவுங்க வேலையில போயிட்டு பிஸியா இருக்காங்க. ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை யூஸ் பண்ணுங்க, விட்டுட்டா அவங்க அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க. உங்களுக்காக அவங்க காத்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக நீங்க தான் காத்திருக்கணும். ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற துல்கரோ சரி இல்லைன்னா வந்து ஜெயம் ரவியும் சரி, அவங்க மணிரத்னத்துக்கு கொடுக்கப்பட்ட தேதிகள், அந்த தேதிகளை மணிரத்னம் சரியா பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்ல. ஓ ஓகே. இவரால் அதை தேதிகள்லாம் வீணாயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம காவல் காத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த படங்களில் சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு படத்துக்கு கமிட் ஆகிறாங்க பிரபலங்கள்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நடிகர்களில் தான் ஹீரோக்களை நீங்கள் பேர் சொல்ல முடியும். ரஜினி கமல் ஆரம்பிச்சு நீங்க அப்படியே விஜய் அஜித்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 10 பேர் தான் உங்க மைண்ட்ல இருப்பாங்க. ஆமா, இவர்கள் தான் சேலபிள் ஹீரோக்களா இருக்காங்க நிறைய பேர். ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட். புதுசா வந்துட்டே இருப்பாங்கம்மா, வருஷத்துக்கு 240 படம் வருது, 240 படத்துல இருந்து 10 பேர் நடிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வராங்க. ஆமா ஆமா. ஆனால் பேர் சொல்லக்கூடிய வியாபாரம் தெரிந்த வியாபாரம் இருக்கிற ஹீரோக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் சொல்லுவீங்க. ஆமா ஆமா. சூர்யா கார்த்தியில் ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் இவ்வளவுதான் வருவாங்க. சிவகார்த்திகன் அப்படின்னு சிம்பு, ஆமா சிம்பு, தனுஷ் இப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்களோ அதுக்கு மேல கிடையாது. ஆமா ஆமா ஆமா. அப்ப இவர்கள் ஒரு படத்துக்கு எவ்வளவு நாள் காலிச்சு? இப்ப நீங்க உஜயின் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 50-60 நாள் தான் கொடுப்பாரு. மேக்ஸிமம் 2 இருக்கும், 2 தான் அவர் வந்து கொடுப்பார். அந்த 2 நீங்க பயன்படுத்தி அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு நாள் வச்சுக்கிறீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளவு நாள் வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எவ்வளவு எடுக்கிறீங்கிறதா முக்கியம் இல்ல. அவர் கொடுக்குற நாட்கள் ஒரு 50-60 நாட்கள். ஆமா, 2 தான். நீங்க டேட் மொத்தமா கொடுத்தாலும் சரி, பார்ட் பார்ட்டா பிரிச்சு வாங்கினாலும் சரி, கொடுத்துட்டா முடிச்சிட்டாருன்னா அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிருவார். இதே மாதிரிதான் எல்லாருமே, எல்லா ஆக்டர்ஸும் அதே மாதிரி. எல்லா ஆக்டர்ஸும் குறைஞ்சபட்சம் அவங்க தேவை ஏற்படும் பட்சத்துலதான் வந்து கூடுதல் நாட்கள் எடுப்பாங்க. இப்ப இந்த ஒரு மேக்கப் ஜாஸ்தியா போன, இப்ப கமலஹாசன் படங்கள் மாதிரி, இப்ப அவர் படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மேக்கப் போறதுக்கே 3-4 மணி நேரம் ஆகும்.
ஒவ்வொரு படத்தையும். இப்ப இந்த சங்கரே சொன்னார் பாருங்க, 3 மணி நேரம் காலையில எங்களுக்கு கூட முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துருவாரு, நாங்கெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்ட பிறகு அவரு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்புவார், ஏன்னா மேக்கப் கலைக்கிறதுக்கு 1 மணி நேரம் மேல ஆகணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ல படம் பண்ணக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் தேதியை வந்து கூடுதலா தருவாங்க. அதுல வேற யாரும் பெருசா சொல்ற மாதிரி மேக்கப் மாத்திக்கிறதுல, மறு வச்சுக்கிட்டு நான் மாறு வயசுல வந்தேன்னு சொல்றாள்தான் உண்டு இங்க. பெருசா கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பெருசால யாரும் பண்றதில்ல கமலஹாசனை தவிர. ஆமா, விக்ரம் ரொம்ப விக்ரம், கமலஹாசனுக்கு அப்புறம் விக்ரம் சொல்லலாம், வேற யாரையும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல இல்ல. உங்களுக்கு எல்லாருமே ஏறக்குறைய ஒண்ணு தாடி வச்சிருப்பாங்க, இல்ல கிளீன் ஷேவ்ல இருப்பாங்க, ஒரு மீச வச்சிருப்பாங்க, இல்ல லாங் ஹேர் வளர்த்துருப்பாங்க, லாங் ஹேர் வளர்ப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு சின்ன லுக் இருக்கும் அவ்வளவுதான். இதை தவிர வேற பெது பெருசா மாற்றங்களை வந்து அவங்க கிட்ட இதான் நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்றது. ஆனா கமலஹாசன் டோட்டலா நீ கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருப்பாரு. ஒரு பக்கம் வயதான கேரக்டர்ல இருப்பாரு, ஒரு பக்கம் யங்ஸ்டரா இருப்பாரு, ஒரு பக்கம் அப்புவா மாறுவாரு. ஆமா கரெக்ட், அந்த ஏஜ் ஃபேக்டரை தாண்டி நடிக்கக்கூடிய ஒரு, அதனால அவங்களுடைய தேதிகள் எல்லாமே வந்து அங்கதான் மாறுபடும். இப்ப இங்க நீங்க ஜெயம் ரவி எல்லாம் வந்து அவர் கொடுத்த தேதிகள் எல்லாம் அவரு வந்து ஏன் தாமதமாச்சுன்னா, அந்த டைம்ல இங்க தேர்தலும் வந்துருச்சு. ஓகே, உலகநாயகனுடைய விஷயங்களும் அது அதுக்கு முன்னாடியே அவரை முடிச்சு அனுப்பணுன்ற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அந்த கேப்ல அவர் போர்ஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த டேட் எல்லாம் வேஸ்ட். அதுக்குன்னா அவங்களுக்கு அடுத்த படம் கமிட் ஆகுது. ஒரு படம் நீங்க கமிட் பண்றீங்க, 100 படம் கொடுத்துருப்பீங்க 1 வருஷம் கழிச்சு, இந்த 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் வந்துடும். கமிட்மெண்ட் வேஸ்டா போயிடும் அந்த டைம்ல, ஏன்னா அஜித்தால தான் தாமதமாச்சு விடாம போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, இங்கேயும் அதே பிரச்சனை தான் வந்துச்சு. அவர் கொடுத்த தேதிகள் எல்லாத்தையும் அப்ப இயக்குனரா கமிட் ஆன விக்னேஷ் சிவன் சரியா பயன்படுத்திக்கல, அவர் வந்து அதெல்லாம் வீணா போச்சுன்ன பிறகுதான். அதுக்கப்புறம் இவர் வந்து பைக் ரேஸ் பைக் எடுத்துக்கிட்டு உலக நாடுகள் போயிட்டார். ஆமா, அந்த உடனே என்ன சொன்னாங்க வெளியில எல்லாம், இப்ப நிறைய பேச நாட்கள் உண்மை தெரியாத சில தற்கூறிகள்லாம், அவரு படத்தை மதிக்கல, தயாரிப்பாளர் மதிக்கல, ஒரு பட நிறுவனம் வந்து விட்டுட்டு அம்போன்னு தெருவில் விட்டுட்டு பைக்கை தூக்கி ஊர் ஊரா சுத்த மகிழ் திரும்பின்னு கூட சண்டைன்னு சொல்லியிருந்தாங்க சார். எல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா? கொஞ்சமாவது விஷயம் தெரிஞ்சு பேச மாட்டீங்களா? ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்க வந்து, மே மாசம் உங்களுக்கான தேதிகள்னு மே மாசம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அந்த மாசம் முழுக்க நான் காத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க மே எடுக்கவே இல்லைங்க, நான் வந்து ஜூலை ஜூன் கூட விட்டுருங்க, ஜூலை மாசம் நான் வேற ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கேன், வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், பயண திட்டம் வச்சிருக்கேன், வெளிநாடு போறது திட்டம் வச்சிருக்கேன்னா உங்க பயணத்தை நான் கொடுத்த தேதிகள்லாம் வீணடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் பயண திட்டம் போகும்போது நான் நீங்க வந்து கிளம்பி நானும் ஊருக்கு போறேன் வரேன் வாங்க நீங்கன்னு கூப்பிட்டா, அப்பா இது வந்து நம்ம ஊரில் நடந்தால் பரவாயில்ல, உலக நாடுகளுடைய டூர் பயணம் அப்படின்னா அங்கே எல்லாம் பர்மிஷன்ஸ் வாங்கணும், நினைச்சோன்னா நம்ம பைக்கு தூக்கிட்டு போயிட முடியாது. கரெக்ட், அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட். அப்போ அஜித் எங்கே தப்பு பண்ணாரு? கரெக்ட் தான், அவர் எதுவும் சொல்ல, இதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ ஜெயம் ரவி காத்து கிடந்தாரு கொடுக்கப்பட்ட தேதிகள், இவருடைய போர்ஷனை பிஃபோர் எலெக்ஷன் முடிக்கணும் கமலஹாசனுடைய போர்ஷன்ஸ். ஓகே, அதில் நிறைய விஷயங்கள் அந்தல இவங்க தேதிகள் போயிருச்சு. ஜெயம் ரவி அடுத்தடுத்த படங்களுக்கு கொடுத்த தேதிகள் வந்துருச்சு, அவர் பார்த்தாரு இதுக்கு மேலேயும் இருந்தா இது இன்னும் போயிட்டே இருக்கும், ஒன்ஸ் கமிட் ஆயிட்டோம் நம்ம. ஆமா, ஷூட்டா எடுக்கல, ஸோ கமிட்டான நிலைமையோடு நம்ம கிளம்பிடலாம், அடுத்த வேறு படங்கள் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மனு சொல்லி துல்கரும் கிளம்பிட்டார். ஏன்னா துல்கருக்கும் தேதிகள் கிடையாது. ஆமாம், மலையாளமில் பிஸியான ஒரு ஆக்டர் தான் அவருமே, தேதி இல்லை அவருக்கும். ஜெயம் ரவிக்கும் தொடர்ந்து படங்கள் இருக்குது, அதனால் அவரும் கிளம்பிட்டார். ஓகே, இந்த கிளம்புன நேரத்துக்கு முன்னாடியே இவங்க கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே சிம்பு கிட்ட போய் கதை சொல்கிறார் மணிரத்னம். ஓகே, இந்த படம் டக் லைஃப்பில் நீ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ப்பா, ம் ம் ம், இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது உனக்காக, உன் போர்ஷன் கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாரு. எல்லா கதையும் கேட்ட பிறகு மணிரத்னம் மீது பயங்கர மரியாதை வச்சிருக்க ஒரு சிம்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதே நேரத்துல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்ட எல்லாத்துக்கும் கெஸ்ட் ரோல் எல்லாம் வந்து பண்ணிட மாட்டாங்க யாரும், அவங்களுக்கான ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, டெஃபினட்டா இருக்கும். அந்த கதையை கேட்டுட்டு அவரு வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டு இருக்காரு மணிரத்னம் கிட்ட, இது நமக்கு ஆத்தன்டிகேட்டடா கிடைத்த தகவல், நான் எதையும் வந்து என்கிட்ட தகவல் வராம பேச மாட்டேன். ஓகே ஓகே, சரியா? அவர் சார் இந்த போர்ஷன் நான், எனக்கு உங்க படத்துல நடிக்க ஆசை ஆர்வம் எல்லாம் கரெக்ட், ஆனா இந்த கதாபாத்திரத்துல நான் இவ்வளவு நேரம் தான் வரேன், குறைந்த நேரம் தான் வரேன், இது எனக்கான படம் இல்லை, என் ரசிகர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, அதனால நான் இந்த போர்ஷன்ல நடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது முதல்ல முடிஞ்சிருச்சு. அதாவது இவங்க எல்லாம் போறதுக்கு பிஃபோராவே ஜெயம் ரவி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கதை கேட்டாச்சு. ஓ ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி கமிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கமிட், அவங்க எல்லாம் வேற வேற கதாபாத்திரம் என்னன்னா நமக்கு தெரியாது. ஓகே ஓகே, ஓ வேற வேற கதா, வேற வேற கதாபாத்திரம். ஓகே 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 ஓகே, சிம்பு கதாபாத்திரம் தான் ஜெயம் ரவி வந்தாருன்னா சொல்லல, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஏன்னா இந்த கதாபாத்திரம் தான் அது அது கிடையாது. ஒரு கதை சொல்றாரு இயக்குனர், ஒரு பிரபல இயக்குனர் பெரும்பாலும் கதை சொல்ல மாட்டாங்க. நீ வா அந்த நடி, உனக்கு இந்த போர்ஷன், நீ அவனோட தம்பியா நடிக்கிற, நீ வந்து அவனுக்கு இதுவா நடிக்கிற, அதுவா நடிக்கிற, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
சக்கச்சிவந்த வானத்திலே நிறைய விஷயங்கள் அவரோட நிறைய ரொம்ப நேரம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசி ஈசி வச்சு அவர் பெரிய மரியாதை மணிரத்னமாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஆமா ஆமா. அந்த அடிப்படையில கேட்டாரு, இந்த போர்ஷன் எனக்கு வேணாம் சார், இது ரொம்ப கம்மியா இருக்கு, குறைவான நேரம் மட்டும் நான் வரேன், இல்ல தவறான வச்சுக்காதீங்க, இன்னொரு படத்துல சேர்ந்துடலாம்னு சொல்லி விட்டுட்டாரு. சிம்பு அதுக்கான வேற வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜெயம் ரவியும் வெளியில போயிட்டாரு, அவர் கமிட் ஆயிட்டு காத்திருந்து அவர் தேதிகள் வீணான பிறகு அவர் வெளில போயிட்டார். ஆமா. துல்கரும் காத்திருந்து அவர் தேதிகள் வேஸ்ட் ஆயிடுச்சு, அவரும் வெளில போயிட்டார். இதன் பிற்பாடு மீண்டும் மணிரத்னம் சிம்புவை போய் வர வச்சு மீண்டும் ஒரு கதை சொல்றார். இது மணிரத்னம் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவம். அதாவது மறுபடியும் ஸ்டோரி எழுதி மீண்டும் சிம்புவை வர வச்சு ஆபீஸ்க்கு வர வச்சு அவருக்கு ஒரு கதை சொல்றாரு. இந்த கதை வந்து அந்த கதை இல்லப்பா, இது கரகாட்டக்காரன் வாழைப்பழ கதை இல்லை, அதுதான் இது, அது இல்லை, மாத்திட்டேன். இப்போ நீ வந்து நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்க, எனக்கு நீ நடிக்கணும் கண்டிப்பாக இந்த படத்தில், உனக்கான போர்ஷன்ஸ் இது, நான் வந்து உன்னுடைய கதாபாத்திரத்தையே நான் வந்து என்ரலாஜ் பண்ணியிருக்கேன், பெருசு பண்ணியிருக்கேன், இவ்வளவு தூரம் உனக்கான போர்ஷன்ஸ் வருது, நீ த்ரோ அவுட்டாக கமல் சார் கூடவே ட்ராவல் ஆக உனக்கு பெரிய போர்ஷன் நான் வந்து உருவாக்கியிருக்கேன், இந்த போர்ஷனை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நரேஷன் நரேட் பண்ணியிருக்காரு. ஓகே. அதை கேட்ட பிறகு அவர் ஹாப்பி ஆகிட்டு ஓகே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ராஜஸ்தான் போயிடுச்சு டீம். அடுத்த நிமிஷமே கிளம்பிட்டாங்க, உடனே ராஜஸ்தான் போயிட்டாங்க. ஓகே. இப்போ இவர் கமிட்டாகி ராஜஸ்தான் போன உடனே வெளியில் தகவல் என்ன வருதுன்னா, சிம்பு கமிட்டான உடனே ஜெயமிரை வெளியே போயிட்டாரு. ஆமாம், சிம்பு கமிட்டான உடனே துல்கர் இன்னங்க அது குருவி உட்கார பணமலம் உள்ள கதையா, இன்னொன்று மணிரத்னமே அவங்களெல்லாம் துரத்திட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி, அதுதான் ஏதாவது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் புறம் பேசணுன்னே ஒரு ஒரு இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் சிம்புவை கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா, மிகச்சிறந்த திறமையான ஒரு நடிகருங்க, நம்ம வந்து குழந்தையிலேருந்து சிம்பு பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஊர் பையன், நம்ம பையன், நீங்க தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க. நானே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், சிம்புவுடைய இவ்வளவு வளர்ச்சிக்கும் இந்த தேவையில்லாத சர்ச்சைகளுக்கும் காரணம் யாருன்னா சிம்பு தான், அவரே அவரே தான் காரணம். மிகச்சிறந்த பாடலாசிரியர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த நடன இயக்குனர், டெக்னீஷியன், டைரக்டர், தயாரிப்பாளர், நல்லா அழகா இருக்கிற அழகான பையன், என்ன வேணும் இன்னும், எல்லா திறமையும் ஒருங்கே இருக்கு, ஆனா எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பா இருக்கு. ஓகே. அது வருத்தமா இருந்துச்சு, அதை தான் நம்ம பல இடங்கள் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நிறைய தவறுகள், நிறைய வீழ்ச்சிகள், நிறைய துரோகங்களை எல்லாம் சந்திச்சு அந்த பெயின்ஃபுல் லைஃப் இருக்குல்ல, அது அதிகமா பார்த்துட்டதுனால அதுல இருந்து இப்போ தனக்கு தானே ஒரு 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 வட்டத்தை வச்சுக்கிட்டு, நீ நம்ம வந்து நமக்கான வாழ்க்கைன்றது பெருசா இருக்கு, நம்மை நம்பி இருக்கிற ரசிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க, நாம சரியா அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏன்னா சிம்பு அப்படின்னாவே வம்பு, சிம்பு அப்படின்னாவே தாமதமா வருவாரு, சிம்பு அப்படின்னாவே எல்லாத்துலயும் டிலே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே ஒரு மேடையில சொன்னார், சிம்புவே மாநாடு மேடையில சொல்லும் போது என்ன சொன்னாரு, அந்த பட வெற்றி விஷயங்கள் நடக்கும்போது நான் நிறைய இழப்புகள், நிறைய விஷயங்களை நான் வந்து வழிகளை தாண்டி வந்துட்டேன், இனிமே நான் சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா. வழக்கம் போல எல்லாம் தாமதம் தாமதம்னு ஆயிடுச்சு, சொன்னதோட சரி நடக்கலன்னாங்க. ஆனால் இப்ப கிடைக்கிற தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, வெளியில ஒரு இன்னொரு கூட்டம் வழக்கம் போல சிம்பு மேல இருக்கிற பழைய விஷயங்களையும் எடுத்து மேல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் சிம்பு போனதுனால் ஜெயமிரி வெளியே போயிட்டாரு, சிம்பு போனதுனால் துல்கர் வெளியே போயிட்டாரு, சிம்பு ஆள் தான் தாமதமா விழாவுக்கு வந்தார். இந்த ஒரு விழாவும் நடந்துச்சு, இந்தியன் டூ ஆடியோ. அதுலயும் அவர் வந்து லேட்டா வந்தாருனாங்க. ஆமா ஆமா, அவரே சொல்லியிருந்தாரு, அது காரணம் அவரே கிடையாது. ஆக்சுவலா அது படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங்ல இருந்து அவர் கிளம்பி வர்றாரு. ஒரு படப்பிடிப்புல இருந்து இயக்குனருடைய அனுமதி இல்லாமல் அவ்வளவு சீக்கிரத்துல ஹீரோக்களோ இல்ல வேற எந்த டெக்னீஷியனோ டக்குன்னு கட் பண்ணி போக முடியாது. அதுவும் மணிரத்னம் போன்ற இயக்குனர் படங்கள்ல அவர் தெளிவா சொன்னதா சொல்றாங்க, நீங்க தயாரிப்பு நிறுவனத்திட்ட பேசுறீங்களோ இல்லையோ, மணி சார்கிட்ட தகவலை சொல்லி அவருடைய ஓகே சொன்னாருன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். ஏன்னா நார்த் மெட்ராஸ் ஷூட் போயிட்டு இருக்கு, அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு, நேரு ஸ்டேடியத்துல நடக்குது நிகழ்ச்சி, நான் 20 நிமிஷம் டிராவல் நினைக்கிறேன். இந்த குறைந்த தூரத்துக்கு நான் வர்றது, நான் வரேன், ஆனால் அவர் எஸ் சொன்னாதான் வருவேன், 8:30 தான் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு இவருடைய படப்பிடிப்பு, அப்படியே அங்க இருந்து கிளம்பி அங்க வந்திருக்காரு. இதற்கும் காரணம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிம்புனா லேட்டாக வருவார், ஏன்னா எல்லாரும் அட்டென்ஷன் நம்ம மேலே விடணும், அதனால தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டா நம்ம மரியாதை கிடைக்காது, விஐபிலாம் வந்த பிறகு வந்தா. இதுதான் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் காய்ச்ச மரங்கள் கல்லடி போட்டுட்டே தான் இருக்கும், ஒன்றும் தடுக்கலாம் முடியாது. பட் சிம்பு தனக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறாரு அப்படின்றது மட்டும் இதன் மூலமா ரொம்ப தெளிவா தெரியுது. ஓகே. இது மிக பாசிட்டிவான ஒரு அப்ரோச். இதே ரேஞ்சில் போனாருன்னா நிச்சயமா ஒரு ஒரு நிலையான இடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு சிம்பு நினைச்சிருந்தாருன்னா பல நடிகர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் வருத்தப்படுவாங்க, எல்லாருமே நமக்கு நல்ல அறிமுகமான நண்பர்களா இருக்காங்க. ஓகே.
எங்கேயோ பெரிய உயரத்துல இருக்க வேண்டிய நபர் சிம்பு. ஆமா ஆமா, மாற்று கருத்த கிடையாது. ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து வேற லெவல்ல இப்பவும் இருக்கு. ஆமா ஆமா, சீரியஸா. இன்னைக்கு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு அடையாளத்தோட குழந்தை நட்சத்திரமா உள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்த தக்க அடுத்த ஆள் உள்ள வராத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனா இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரசிகர்கள் தான் காரணம். அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், தொடர்ந்து ஒரு படம் கொடுத்தா ரசிப்பாங்க. கொடுக்குற விஷயத்த சரியா கொடுங்க, ரெகுலரா கொடுங்க அப்படின்னு தான் அவங்க ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. அதை வந்து இப்பதான் பூர்த்தி பண்ணுவதற்கான வேலையை வந்து சிம்பு ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். பட் இது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம். இந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும். இப்ப நீங்க தக் லைஃப் விஷயங்கள் வரும்போது குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண நினைக்கிறேன் நான். அந்த படத்துல இவங்க எல்லாம் ஆன்போர்டு ஆன்போர்டுன்னு எல்லாருக்கும் போட்டோ கார்டு வந்துச்சு. வெளியில போன பிறகு மீண்டும் அவரை கூப்பிட்டு மணிரத்னம் ஒரு இன்னொரு நரேஷன் சொல்லி அதுல அவர் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போன பிறகு ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பல காட்சிகளுக்கு டூப் போடாம சிம்பு நடிச்சிருக்காரு. இது என்னங்க அதிசயம், ஹீரோக்கள் டூப் போடாம நடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே, அதுவும் சிம்பு மாதிரி ஆட்கள் நடிக்கலாமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம், இல்ல ஆடியன்ஸ் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு பிளாஷ்பேக் இருக்கு. செக்கச்சிவந்த வானம்னு ஒரு படம் பண்ணும் போது அங்க சிம்புவும் அதுல நடிச்சிருந்தார் இல்லையா, அப்ப நிறைய காட்சிகள் க்ளோஸ் அப் காட்சிகளை தவிர நிறைய காட்சிகள்ல அவருடைய அன்னைக்கு இருந்த அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு அவரால் நடிக்க முடியல. அப்ப டூப் போட்டுதான் அந்த காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருப்பார் அந்த விஷயங்கள். ஏன்னா அப்ப ரொம்ப அவர் வந்து உடல் ரொம்ப பருத்து இருந்தாரு, வேற மாதிரியான ஒரு உடல் உபாதைகளோட இருந்தாரு, நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அக்கறை செலுத்தாமல் இருந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் மாறி வந்த பிறகு இப்ப ஆள் ரொம்ப சாமிங்கா வேற மாதிரி ஒரு மாதிரி அழகான ஒரு மனிதரா மாறி வந்த பிறகு இப்ப அந்த படத்துல டூப்பே வேண்டாம், எந்தெந்த காட்சிகள் நான் டூப் போட்டு எடுத்துக்கிறேன்னு இயக்குனர் சொன்ன காட்சிகளை கூட இல்ல இல்ல நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அவர் பண்ண அந்த இன்வால்மெண்ட் டீசராக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்லயே வெளியில வந்துச்சு. ஆமா, ஓகே. அதற்காக தான் அவருக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. இது என்ன நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, தக் லைஃப்ல கமலஹாசன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வருவாரோ அதற்கு கொஞ்சமும் குறையாமல் நம்ம சிம்பு உள்ள வருவார் அப்படின்றது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், தக் லைஃப் யாருக்கு லைஃப் கொடுக்குதோ இல்லையோ நிச்சயமா சிம்புக்கு லைஃப் கொடுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான விஷயத்த நான் ஒரு சிம்பு படம்னு எடுத்துக்கலாம், டெஃபினட்டா அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோடு நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார். சாதாரண கதாபாத்திரங்கள் வந்தா கூட ஒரு ரெண்டு டயலாக் எக்ஸ்ட்ரா கொடுத்து பேச சொல்லி பாப்பாரு. விக்ரம் படத்திலே ஃபஹத் ஃபாசில் தான் ஹீரோவா வந்திருப்பார், டெவலப் பண்ணுவார். அது கமலஹாசனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து படம் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கேரக்டரைசேஷனே. அதுக்கு உள்ள நடிக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. நீங்க வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு கூட டைலாக் போர்ஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஆமா ஆமா, நிஜமில்லை சார், எங்க அப்பா அம்மா வந்தா சாமின்னு சொல்லிக்கலாமா சார் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அவனுக்கு கூட நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கொடுத்து இவர் சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து பரவாயில்ல வரும் பேசு அப்படின்னு பிரபலங்களை தாண்டி குட்டி குட்டி கேரக்டர் கூட பண்ணுவார் இல்லையா. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அப்ப சிம் சாதாரண கதாபாத்திரங்களுக்கே அவ்வளவு தூரம் மெனக்கட்டுறவர், இப்ப சிம்பு மாதிரி கதை. ஏன்னா அவரு அடுத்து அவருடைய படங்கள்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருடைய ப்ரொடக்ஷன் இன்னைக்கு நின்று போச்சு, நாளைக்கு நடக்கலாம், கரெக்ட். இப்ப நின்று போச்சுன்னு எனக்கு அடுத்து இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க இருக்காங்களா சுதா கோங்கரா. ஆமா ஆமா, அவங்க படம் ஒண்ணு டிராப் ஆனதா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் டிராப் ஆனதா சொல்றாங்க, அதுவே ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஓகே, ஆக்சுவலா சிம்பிள்ங்க, எல்லாமே ஏன் இப்படி நெகட்டிவ் தாட்லயே இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க பேச வேணாம்னு சொல்லல, யார் வேணாலும் பேசுங்க, ஆனால் பேசுகிறவர்கள் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்ல அவங்க தரப்புல கேட்க முடியலன்னா அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில், இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு தகவல் இப்ப உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்னு உங்ககிட்ட நேரடியா கேட்கணும், இல்ல நீங்கள் வேலை செய்யற நிறுவனத்துல உங்களோட பழகுறவர்கிட்ட கேட்கலாம், இல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது பழகி கேட்கலாம். ஆமா, இப்படி பல வழிகள் இருக்கு இல்லையா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த படம் டிராப் ஆயிருச்சு யார் சொன்னாங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சா, இல்ல இல்ல எதுவும் இது வரைக்கும் வரல. ஆமா, சிம்பு சைட்ல சொன்னாங்களா, வரல. சுதா கோங்கரா சைட்ல சொன்னாங்களா, வரல. இல்ல தயாரிப்பு நிறுவன சைட்ல சொன்னாங்களா, வரவே இல்லை. ஏதோ சிம்பு தான் அதை மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுவும் சொன்னாங்க சொன்னாங்க தவிர இவங்க தான் இவங்க இதனாலதான் நடந்தது அப்படின்னு யாரும் சொல்லல.
இதெல்லாம் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது கதை தான். ஆக்சுவலா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இவர் வந்து பல மீட்டிங்களுக்கு அங்க போயிட்டு அந்த நிறுவனத்தோட உட்காந்து பேசி மதிய உணவுலாம் சாப்பிட்டு வந்திருக்காரு. ஓ, சிம்பு, சுதா கோங்கரா எல்லாருமே அந்த இன்னைக்கும் சுதா கோங்கராவோட தொடர்புல தான் இருக்காரு, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க அது நல்ல அந்த புரிதலோட தான் இருக்காங்க. நிச்சயமாக சுதா கோங்கரா சொன்ன கதையில சிம்பு நடிப்பாரு. பட் அது என்னவா படம் வரும், யார் தயாரிப்பாளராக இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா அந்த கதை அவருக்கு பிடிச்ச போக அந்த வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க அடுத்தடுத்த கதைகள் போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப வந்து அந்த சூர்யாவுடைய படம் கொஞ்சம் சிக்கல் சரிவை சந்திச்ச உடனே இப்ப அது நடக்குமா நடக்காதன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்தவொடனே அடுத்த படத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, ஓகே, அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. அது முடிச்ச பிறகு தான் இங்க வருவாங்க. ஏன்னா இப்ப இவரு கமிட்மெண்ட் இருக்கு சிம்புக்கு, நிச்சயமா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க. நாம விசாரிச்ச வகையில அவர்கள் இல்லை என்பதை அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலனாலும் இப்ப தமிழ்ல அவங்க டைரக்டா படம் பண்றதுக்கு தயாரா இல்ல. அதற்கு காரணம் ஃபைனான்சியல் கிரைசிஸ். என்னங்க பெரிய பல சலாரண மாதிரி 1000 கோடி செலவு பண்ணி எல்லாம் படம் எடுத்தாங்களா? ஆமா, KGF2 பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு சார். எல்லாம் கரெக்ட் தான், அவங்க போட்ட அந்த கால்குலேஷன்ல ஏதோ மிஸ்டேக். ஓகே, நீங்க கன்னடத்தினுடைய தயாரிப்பாளர், அவங்க கன்னட படம் எடுத்து பான் இண்டியா படமா கொடுத்தாங்க பிளாக் பஸ்டர். நீங்க சொல்றது 1-2 KGF ரெண்டுமே பெரிய அளவு வெற்றி. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்போட படம் வந்து சலார். சலார், ஓகே. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுல 1% கூட அவங்களை திருப்திப்படுத்தல அந்த படம். சலார் வந்து அட்டர் ஃபிளாப். ஆமா ஆமா. அப்புறம் பகத் பாசில வச்சு மலையாளத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவே இல்லை. அங்கேயும் அவங்க மிகப்பெரிய சரிவை தான் சந்திச்சாங்க. ஓகே, அந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தெலுங்குல ஒரு கால் ஊனிட்டு அப்படியே மலையாளத்துல ஒரு சைட்ல நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளுடைய நிறுவனத்தை தயாரிப்பு நிறுவனத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா தமிழ்ல டைரக்டா களத்துல இறங்கலாம்னா தமிழ்ல சிம்பு வைத்து ஒரு படம் பண்ணதற்கு முயற்சி எடுத்தாங்க. இப்ப தெலுங்கு அவங்கள கை விட்டுருச்சு, மலையாளம் கை விட்டுருச்சு, தமிழில் கை விடல. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் தொடங்குவதற்கான பொருளாதார ரீதியில சில விஷயங்கள் வேணும் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அதுக்கு அவங்க வந்து தயாரா இல்ல, அவர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்களும் தயாரா இல்ல போல இருக்கு. ஓகே, அதன் காரணமாகத்தான் இந்த படம் அப்படியே அமைதியாக இருக்கிறது. இது வந்து கிடப்பில் போட்டாங்களா மீண்டு வருவாங்களான்னு நாம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறுவனம் கிடையாது, நான் வந்து சிம்பு சைட்ல இருந்தும் நான் பேசல, இல்ல சுதா கோங்கரா சைட்ல இருந்தும் நான் பேசல. நமக்கு கிடைக்கிற தகவல் விசாரிச்சிருக்கிறோம், இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. நீதிமன்றங்கள்லாம் ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க, தற்போது நிலையே தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த படம் பேசப்பட்ட நிலையில அப்படியே இருக்கு. வரலாம், வராமலும் போகலாம். ஆனா சுதா கோங்கராவோட ஒரு படம் பண்ணுவது சிம்பு நிச்சயமாக பண்ணுவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, நீங்க சொன்னீங்க மணிரத்னம் வந்து சிம்பு மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. இப்ப ஒரு அவங்க டீசர் விட்டுருந்தாங்களா சார், நீங்க சொன்ன மாதிரி சண்டே காட்சி வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணதுனால அவருக்கு ஒரு டீசர் விட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது இந்த ஜெயம் ரவி அதே மாதிரி துல்கர் சல்மான் அவங்கள விட்டு கொடுக்க ரெடியா இருந்த மணிரத்னம் சிம்பு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அவர் மேல இவர் பண்ணணும் இவர் தான் பண்ணணும், அது எந்த நம்பிக்கை கொடுத்துருக்காரு சார் சிம்பு அவருக்கு? இல்ல, அதுதான் ரீசன் என்னன்னா, இப்ப சில இயக்குநர்களுக்கு வந்து ஒரு கதையின் மேல ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த கதையில இந்த கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருக்கும். சில பிரம்மாண்ட கதைகள்ல நல்ல வெற்றி பெற்ற கதைகளை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கதாபாத்திரங்களை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். ஆமா, கை விட்டு போயிட்டா கூட திரும்பி அந்த கதாபாத்திரம் தானா அமைஞ்சிரும், அவங்க வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க. அந்த மாதிரிதான் சிம்பு. மணிரத்னத்துக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய நடிகர்கள்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காரு அவர். ஆமா, ஓகே. அப்படி சிம்பு வந்து அவர் மாறி இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. ஓகே, எனக்கு இது என் பர்சனல் ஒப்பீனியன். ஆக்சுவலி இது பெரிய விஷயம் சார். ஆமா, ஏன்னா மணிரத்னத்தோட நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல ஆகவே முடியாது. முடியாது நிஜமாலே, ஏன்னா அவர் யாருகிட்டயுமே ஒட்ட மாட்டார். ஆமா, தனிமை விரும்பி. அவ்வளவு சீக்கிரத்துல அவர் நண்பர்கள், எனக்கு இவர் நண்பர் அப்படின்னு யாரையா மணிரத்னம் சொல்லி பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, நானும் பார்த்தது கிடையாது. சீரியஸா? ரஹ்மான் அவர்களை சொல்லியிருக்காரு தவிர வேற யாருமே இல்ல. மூடியா இருப்பாருங்க அவர், ரொம்ப மூடியா இருப்பாரு. அலுவலகத்துல போனீங்கன்னா கூட தேவையில்லாத கேள்வி. நீங்க பத்திரிகையாளர்கள் தனித்தனியா சந்திக்கிறதெல்லாம் கிடையாது. அவர் அப்படியே சந்திச்சாலும் பிரபல நிறுவனங்கள் மட்டும்தான். சில மாதிரி இருக்காங்க, சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து வானத்துல நேரா குச்ச மாதிரி தான் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கும். அந்த வகையரா தான் மணிரத்னமும். அவர் இயக்குனர் அவ்வளவுதான், பிரம்மாண்ட இயக்குனர், வெற்றி பெற்ற இயக்குனர் அவ்வளவுதான். யார்கிட்டயா அசிஸ்டண்டா இருந்திருக்காரு அவரு? இல்ல, கிடையாது கிடையாது. அப்ப உங்க அவருக்கு அவர் கிடைத்தது என்னன்னா, ஆரம்பமே ஒரு பெரிய ஒரு சினிமா பிரபலம் பின்புலத்தை நம்பி உள்ள வந்துட்டு அடுத்த கட்டத்துல போயிட்டாரு. நீங்க திறமையோடு இருக்க பல பேர் சுத்திட்டு இருக்கான், வாய்ப்பு கிடைக்கல.
மேடை கிடைச்சா தான் ஆட முடியும். ஆமா ஆமா ஆமா, மேடையே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. 100 மணிரத்னம் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கா ரோட்ல. ஆமா சீரியஸா. அதனால அவருக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கான ஒரு சில கேரக்டரைசேஷன், இந்த கேமராமேன் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், இந்த டெக்னீஷியன் வந்தா நல்லா இருக்கும்னு டைரக்டர் சில பேர் பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா, ஹரி படங்கள்லாம் பண்ணி இடையில படமே பண்ணலனா கூட திடீர்னு படம் பண்றாருன்னா அவருக்கு யாரெல்லாம் முன்னாடி பண்ணாங்களோ அந்த டீம் அப்படியே இருக்கும். ஆமா ஆமா நிஜமாலே, இந்த பிரியன் கேமராமேனை தவிர எல்லாருமே இருந்தாங்க, அப்படியே இருப்பாங்க. அது வந்து இயல்பு, ஏன்னா அவர் இல்லாததுனால அவர் அவர் இல்ல எனக்கு வேணும் இவங்க அப்படின்னா அவங்களுடையதே டிராவல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில நடிகர்கள் இருக்காங்க ஹீரோக்கள், இந்த இயக்குனருடைய தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோனை அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இப்ப அட்லியோட பண்ணக்கூடிய ஹீரோக்கள்ல பெரும்பாலானவங்க அட்லியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அட்லி வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியா. ஆமா, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களை இம்ச பண்ணாம, ஹீரோக்களை இம்ச பண்ணாம இருந்தாலே அவங்க போய் எல்லாத்துக்கும் சரின்னுவாங்க. விஜயையும் அட்லி காம்போவையும் வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வந்து நோ சொல்ல மாட்டாங்க. நிஜமாலே, அந்த காம்போ வருதுன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர்ன்றாங்க. ஆமா, கலெக்ஷன் கண்டிப்பா எடுத்துரும். நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். ஆமா, அட்லி மேல அதெல்லாம் விடுங்க, அந்த கதை எடுத்துட்டாரு இந்த கதை அது அதெல்லாம் நிறைய வரும், ஆனா அதெல்லாம் கேர் பண்றதே கிடையாது. ஹாப்பியா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் கேரியர்லயே ஒரு நடிகர், இந்த நான் அவர் சொன்ன கதாபாத்திரம் நடிக்க மாட்டேன் வெளியில போன பிறகு திருப்பி வா உனக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சிம்புக்காக கதையே மாத்தி எழுதின வரலாறு ஒரு விஷயம் அமையும் பாருங்களேன். காரணம் சிம்புடைய அவர் என்ன மாறி இருக்காரு இப்பன்றது, அவங்களுக்கு ஆடியன்ஸ் என்ன பாக்குறாங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிம்பு ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்க கிட்ட காமிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில அவருக்கு போயிருக்காரு, திரும்ப அவர் அதற்காக மெனக்கெட்டு இருக்காரு, அது அவருக்கு கையை கொடுக்கும். அதை நான் சொல்ல வரேன், நீங்க தக் லைஃப் வந்து கமலுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, சிம்புக்கு கை கொடுக்கும் அந்த லைஃப் சிம்பு லைஃப் தான் அது. ஓகே, மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. ஆக்சுவலி மிக்க நன்றி, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக நன்றி.